அதில் ஒரு முறை சுந்தரராமசாமி பேச அழைத்த போது நான் அவரை அறிமுகப்படுத்துகிற போது சுந்தரராமசாமி பேச்சில் நம்பிக்கை இல்லாதவர் என்று அறிமுகப்படுத்தும் அவர் பேசுகிற போது சொன்னார், ஆம் நான் பேச்சில் நம்பிக்கை இல்லாதவர், எழுத்தாளன் பேசக்கூடாது. அப்படி பேசுகிற ஒவ்வொரு தருணத்திலும் அவன் தன் மன நுட்பங்களை இழந்து விடுகிறார். ஒரு எழுத்தாளன் தான் பேசியதை அவனே போய் வீட்டில் பேப்பர் காரில் போட்டு பார்ப்பதெல்லாம் அவன் எதிரில் உட்கார்ந்து இருப்பவர்களை மகிழ்விக்க என்ன ஜாயவித்தகம் செய்திருக்கிறான் என்பதை அவனே புரிந்து கொள்ள முடியும். அவனுடைய பேச்சை அவனே டெக்ஸ்டாக எழுதுகிற போது வெற்று தாக்கல் மட்டுமே பிரிண்ட்டுக்கு போகிற கொடூரத்தை அவன் தரிசிக்க முடியும் என்று சொன்னார். அந்த இரவு 1:30 மணிக்கு சுந்தரராமசாமி பேசிய அந்த 1:30 மணி நேர பேச்சை நான் தனி ஒருவனாக டேப்பர் கார்டில் உட்கார்ந்து எழுதிப்பான். 35 பக்கங்கள் என்னால் கையால் எழுத முடிந்தது. ஒரே ஒரு புல் ஸ்டாப் கமாவை கூட எந்த பிரிண்ட் டெக்னாலஜியும் நிராகரிக்க முடியாது. அதற்கு பிறகு நான் கேட்ட நக்கீரனுடைய இந்த உரை டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட வந்து அப்படியே உங்கள் முன்னால் ஒப்பிப்பது.